வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் வெல்வார்களா, அதைதான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தெரியும், அது என்ன லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றீங்களே, பன்மையில சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம வந்து இந்த நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசும்போது உங்களுக்கு தானாகவே புரியும். இந்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் பத்தி நாம என்ன பேசணும், அதற்கான காரணம் என்ன, இந்த லேடி சூப்பர் ஸ்டாருடைய நோக்கம் என்ன, இதை பத்தி பேசுவதற்கான நோக்கம் என்ன, ரொம்ப அவசியமா இன்னைக்கு நாட்டில் இவங்கள பத்தி பேசுறது எதற்காக தேவை அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். உங்கள் கேள்விகளுக்கான விடையாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மணிக்கு தினசரி 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு நம்மோட சேனல்ல கலை அரசியல் சினிமா வர்த்தகம் இப்படி ஏதோ ஒரு தலைப்புல நாம வந்து தினசரி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதனால ஆன்மீகம் பல கோவில் பிளாக்களால் கூட நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால நம்மோட சேனலை வந்து முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் பத்தாது, அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்க, நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்து நின்ன, இந்த பாட்டு நம்ம எல்லாருடைய நெஞ்சங்கள்லயும் நீங்காத இடம் பிடித்த பாடல். இந்த பாடல் மூலமா ஐயா படத்துல சரத்குமாருக்கு ஜோடியாக அறிமுகமாகி இன்றும் திரையுலகில் கலக்கி கொண்டிருக்கும் உச்ச நடிகையாக இருக்கக்கூடிய, உச்சபட்ச நடிகையாக இருக்கக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இந்த நயன்தாரா வந்து நடிக்க வந்த புதுசுல இந்த அளவுக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நிலையை அடைவார்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவர்கள் வந்த உடனேயே இவர்கள் வந்து முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய தல அஜித், தளபதி விஜய், சூர்யா, விக்ரம், தனுஷ் இப்படி பல்வேறு முன்னணி நடிகர்களோடு அவங்க வந்து நடித்தார்கள். அது நடிக்கிறது ஒரு சாதனையாக, நடிகையா வந்துட்டாங்க நடிச்சுட்டாங்க, அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இவர்கள் வந்து நடிப்பு துறையிலே சினிமா துறையிலே சாதித்திருக்கிறார்கள். நயன்தாரா பத்தி ஏங்க பேசுறீங்க, நயன்தாரா என்ன, நயன்தாராவுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். பர்சனல் லைஃப பத்தி நம்ம வந்து பார்க்க கூடாது. பர்சனல் லைஃப் அவங்கவுங்களோட பர்சனல் லைஃப்ன்றது தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அவர்களுடைய விருப்பம், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவர்கள் இருக்கக்கூடிய துறையில அவங்க என்ன சாதித்திருக்கிறார்கள், அதாவது நம்மள பல பேர் வந்து பண்ணக்கூடிய பெரிய தப்பே என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய மனுஷங்க ஒரு வாழ்க்கையில ஒரு செலிபிரிட்டியா வந்தவங்க, வாழ்க்கையில ஒரு அரசியல் துறையில பெரிய ஆளா வந்தவங்க, ஏதோ ஒரு துறையில பத்திரிகை துறையில பெரிய ஆளா வந்தவங்க, சினிமா துறையில பெரிய ஆளா வந்தவங்க, இப்படிப்பட்ட பெரிய ஆட்களுடைய, புகழ்பெற்றவர்களுடைய, பணம் சம்பாதித்தவர்களுடைய, சாதித்தவர்களுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம ஆளுங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில எப்படி, அவங்களுடைய பொது வாழ்க்கையில எப்படி முன்னேறினாங்க, அவங்க துறையில எப்படி முன்னேறினாங்கன்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாத போயிடுறோம். அதற்காக அவர்கள் என்ன உழைத்தார்கள்ன்றத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாத, கவனம் செலுத்தாத நம்ம போயிடுறோம். அதுதான் நம்மளோட மைனஸ் பாயிண்ட். நாமளும் வெல்லணும்னா அவங்களோட அந்த துறையில அவங்க என்ன முறையில சாதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உற்று நோக்க வேண்டும். அந்த வகையில நயன்தாரா அவர்கள் ஐயா படத்தின் மூலம் சரத்குமாருக்கு ஜோடியாக அறிமுகமான நயன்தாரா அவர்கள், முன்னணி நடிகர்களோடெல்லாம் நடித்த நயன்தாரா அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முதல் 2வது படமே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. சந்திரமுகி படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. அப்புறம் சிவாஜி படத்துல ஒரு பாட்டுக்கு தான் வந்தாங்க, முதல் பாட்டு அறிமுக பாட்டுக்கு தான் அவங்க வந்தாங்க. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப தர்பார்ல வந்து ரஜினியோட நடித்தார்கள். இவங்க என்ன அப்படி சாதிச்சுட்டாங்க அப்படின்னா, தென்னிந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய சினிமா நடிகைகள்லேயே இவருடைய சாதனை வந்து மிகவும் பெரிய அளவிற்கு பேசப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஏறத்தாழ 16 ஆண்டுகளாக சினிமாவிலே ஒரு கதாநாயகியாகவே அவர்கள் நடித்திருக்கிறார்கள். நீங்க என்ன சார் நயன்தாராவோட ரசிகரா, இவ்வளவு மூச்சு பிடிச்சி நயன்தாராக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் நயன்தாரா ரசிகர் எல்லாம் கிடையாது. என்னவென்று பார்த்தோமேனால், உலகில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து உற்று கவனிக்க வேண்டும். அந்த வகையில நயன்தாராவை நாம் உற்று கவனித்தால், நயன்தாராவை ஒரு பெரியாருடைய கனவு பேத்தியாக தான் நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், இதை நீங்க எங்க வேணாலும் இந்த வாதத்தை வைக்கலாம். பெரியார் வந்து பெண்கள் தான் சார்ந்த துறையில் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும், தான் சார்ந்த துறைகளில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அந்த பெரியார் சொன்னதற்கு உதாரணமாக இருப்பவர் தான் நயன்தாரான்னு நான் சொல்லுவேன். பெரியாரோட பேத்தியும் ஒரு கேரளத்து பெண்ணை சொல்றீங்களே அப்படின்னா, இன்னொரு கேரளத்து பெண்ணையும் சொல்ல போறேன். அந்த மாதிரி இன்னொரு லேடி
சூப்பர் ஸ்டார், ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு ரெண்டு பேரும் கேரள நாட்டிலும் பெண்கள் உடனே பாரதியார் பாடின மாதிரி ரெண்டு கேரள நாட்டிலும் பெண்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு திரையுலகத்திலே, ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு திரையுலகத்திலே ஆண்கள் தான் வந்து பெரிய அளவில் பெரிய பேசப்படக்கூடிய ஒரு திரையுலகத்தில் ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண் கதாநாயகிக்காக கட்டோர் வைத்து பெண் கதாநாயகியை கொண்டாடிய அளவிற்கு ஒரு ரசிகர்களை, ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய ஒரு சிறந்த நடிகையாக நம்ம வந்து நயன்தாரா பார்க்கலாம். எத்தனையோ நடிகைகள் வந்து ராதிகா அம்மா இருக்கிறாங்க, ரேவதி அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நிறைய நடித்தார்கள். அதுக்கப்புறம் இவ்வளவு நாளாக அவர்கள் கதாநாயகியாக நடித்தார்கள் என்பதா என்றால் அது இல்லை. அவர்கள் அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் நடித்தாங்க, அம்மாவை நடிச்சாங்க, பெரியமாவை நடிச்சாங்க, சித்தியா நடிச்சாங்க, அக்காவா நடிச்சாங்க. இப்படி காலம் மாற மாற அவருடைய குண, அவருடைய கதாபாத்திரங்கள் வந்து மாறியது. ஆனால் நயன்தாரா அவர்கள் கதாநாயகியாகவே தொடர்ந்து 16 ஆண்டுகள் நடித்துக் கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, கதாநாயகியாக ஏதோ 4 பாட்டுக்கு வந்து ஹீரோவோட டான்ஸ் ஆட்டு போறது மட்டும் தான் தன்னோட வேலை அப்படின்னு இல்லாம, ஏதோ 2 ஜோக்கு மட்டும் தான் இருக்கிறது மட்டும் தன்னோட வேலை அப்படின்னு இல்லாம, தான் சார்ந்த தன் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய படங்கள்ல வந்து அதிகமாக நடித்து தென்னகத்து சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தை அவர் வந்து இன்று வென்றிருக்கிறார் என்றால் நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் அதிகமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கேரளத்து பெண் இந்த அளவிற்கு வென்றிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி தான். இது போல நம்முடைய தமிழகத்து பெண்களும் தான் சார்ந்த துறைகள்ல, எல்லாரும் சினிமாவுக்கு போயணுன்றது இல்லை, தான் சார்ந்த துறைகள்ல அவர்களும் வந்து முன்னுக்கு வரணுன்றது தான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. பாருங்க, நானும் ரவுடி தான் படத்துல அவங்களுக்கு வந்து கதாபாத்திரம் வந்து அதிகமா இருக்கும். தல அஜித் நடித்த விஸ்வாசம் படத்துல அவருடைய கதாபாத்திரம் தனியா இருக்கும். ஒரு ஹீரோ கூட எவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததோ, ஒரு கதாநாயகனுக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கிறதோ, அதே முக்கியத்துவத்தோடு ஒரு கதாபாத்திரத்தில் தான் நான் நடிப்பேன் என்று அப்படி நடித்த நயன்தாராவை வந்து நம்ம எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் நடித்த டோரான்ற ஒரு படம், அந்த படத்திலயும் அவர்களுக்கான கதாபாத்திரம் வந்து அதிகமாக இருக்கும். இமைக்கா நொடிகள்ன்ற படத்துல நம்ம பார்த்தோம்னா நயன்தாராவுடைய நடிப்பு வந்து மிகவும் பேசுவதற்குரிய ஒரு பேசு பொருளாக அவர் மாறி இருப்பதற்கான காரணம் நமக்கு புரியும். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நயன்தாராவுக்கு டப்பிங் குரல் தான் கொடுக்குறாங்க. தீபா வெங்கட் அப்படிங்கிறது தான் டப்பிங் குரல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சித்தி அப்படிங்கிற கிளாசிக் நாடகம், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ராதிகா அம்மாவுடைய நாடகம் சித்தின்ற நாடகத்துல வந்து நடித்தவர்கள் தீபா வெங்கட். அவங்க தான் வந்து நயன்தாராவுக்கு பல படங்களுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு குரல் கூட மற்றவருடைய குரலாக இருக்க, அந்த ஒரு சூழலில் கூட தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு அந்தஸ்துக்கு அந்த அம்மா வந்து உயர்ந்திருக்கிறார்கள், தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலமாக கதாநாயகியாக இருக்கிறார்கள், இத்தனை காலமாக எல்லோரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வசீகரத்தை அவர்கள் உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 45 ஆண்டுகள் ஆகிற சினிமாவுக்கு வந்து முதல் 10 வருஷம் 1975 10 வருஷத்துல 100 படம் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அடுத்த இருக்கக்கூடிய 35 ஆண்டுகள் அவர் நடித்த படம் வெறும் 67 படங்கள் தான். அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்காக வெறும் 35 ஆண்டுகளில் 67 படங்கள் மட்டுமே நடித்தார். ஆக லேடி சூப்பர் ஸ்டார் என்ற இன்னும் பாத்தீங்கன்னா சூப்பர், ஒரு ஆணே சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணுக்குரிய கதாபாத்திரத்துக்குரிய முக்கியத்துவம் தரக்கூடிய கதைகள் வந்து, கதைக்களங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப குறைவுதான். அப்படிப்பட்ட தமிழ் சினிமாக்களை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து அதில் நடித்து பேரும் புகழும் பெறுவது என்பது நயன்தாரா வந்து நம்ம எல்லாம் வியந்து பார்க்க வைக்க தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும், பெரியார் வந்து பெரியாருடைய பேத்தி என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பெரியார் வந்து பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு சமமாக வர வேண்டும் என்று உழைத்தார். பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்ததே பெண்கள் மாநாட்டில் பெண்கள் தந்த பட்டம் தான். ஆக பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார். இன்று பெரியாரை பற்றி எல்லாம் சமூக ஊடகங்களில் எப்படி எப்படியோ யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறார்கள். அவர் உழைத்தது வந்து ஒரு சோசியல், அதாவது சமுதாய ஒரு போராட்டத்திற்காக, சமூக சுதந்திரத்திற்காக அவர் வந்து உழைத்தார் என்பது நமக்கு வந்து, சோசியல் ஃப்ரீடம்காக அவர் உழைத்த ஒரு தலைவராகத்தான் நம்ம அவரை பார்க்க வேண்டும். ஆக பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்ணுக்கு ஓட்டுரிமை வாங்கி தந்த ஒரு இயக்கமே நீதி கட்சி தான். ஆக அதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்காக உழைத்த பெரியார் பிறந்த தமிழகத்தை சேர்ந்த பெண்களும் அப்படி கேரளத்து பெண்கள் போல உயர வேண்டும். கேரளம் தமிழகம்ன்றது முக்கியம் இல்ல, பெண்களே உயர வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். அது மட்டும் இல்லாம லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் சொன்னீங்களே, இன்னொரு ஸ்டாரை பத்தி நீங்க சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம், இறுதியாக சொல்லலாம் என்றுதான் நினைக்கிறேன். அண்மையில் நடந்த கேரளத்தில் நடந்த ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் பிஎஸ்சி மேக்ஸ் இன்னும் படிச்சு முடிக்கல, 21 வயது இளம் பெண், தன்னுடைய தந்தை வந்து ஒரு எலக்ட்ரீஷியன்,
அரசியல் அரசியல்ல ஈடுபாடு உடையவர். தந்தை போலவே மகளும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில ஈடுபாடோடு செயல்பட்டு ஒரு அந்த உள்ளாட்சி தேர்தலில் வார்டு கவுன்சிலராக, திருவனந்தபுரத்தில் வார்டு கவுன்சிலராக பதவி ஏற்றிருக்கிறார் ஆர்யா ராஜேந்திரன். அவர் வந்து நம்ம வந்து பாராட்டணும், கைத்தட்டி நம்ம பாராட்டுவோம். நம்முடைய சேனல் சின்ன சேனலாக இருந்தாலும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் பல்வேறு ஊடகங்கள்லையும் பல்வேறு செய்தித்தாள்களையும் திறந்தா இந்த பெண்ணை பற்றிய செய்திகள் தான் நமக்கு வந்து அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு 21 வயது பெண் இப்ப மேயரா பதவியேற்க போகிறார்கள் என்று கேரளாவில் அதிகாரப்பூர்வமாக பலவாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெல்ல வேண்டும், இவருடைய கனவு நிறைவேற வேண்டும். இது அப்படி நிறைவேறிவிட்டால் இந்தியாவின் இளம் வயது மேயர் என்ற பெருமையை இந்த ஆர்யா ராஜேந்திரன் பெறுவார் என்பது அவங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக தான் நம்ம பார்க்க தோன்றுகிறது. அந்த சூழலை அவர்கள் வெல்வார்கள், அந்த இளம் மேயர் என்ற ஒரு பதவியையும் அவர் வந்து தக்க வைத்துக் கொள்வார், அந்த பதவியை வந்து அவர்கள் அடைவார்கள், அவர்கள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக அப்படி அதற்கான சூழல் தான் இன்று கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாகிறது. ஆகவே இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் என்று நாம் சொன்னதற்கு காரணம், இவர்கள் வெல்வார்களா என்று சொன்னதற்கு காரணம், ஏதோ ஒரு சில படங்கள் நடித்து விட்டு, அறம் படம் ரொம்ப அற்புதமான படம், நயன்தாரா நடித்து விட்டு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தோடு பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லாம போறதுன்றது இல்லாம, லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பட்டத்தை நயன்தாராவும் இன்னும் தக்க வைத்து அவர்களும் வெல்ல வேண்டும், இந்தியாவின் இளம் மேயர் என்று ஆர்யா ராஜேந்திரனும் வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை கனா எல்லாம். அதாவது பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக வரணும், ஆண் பெண் என்ற பேதமே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஏற்கனவே நம்முடைய பதிவில் நயன்தாராவும் திருக்குறளும்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல வந்து நயன்தாராவை திருக்குறளோடு ஒப்பிடுறீங்களா அப்படின்னு அதிர்ச்சியோடு சில பேர் பார்த்தாங்க. அந்த வீடியோ பார்த்து முடித்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நயன்தாராக்களை முதல்ல பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஆக நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அழகு என்பது எங்கு இருக்கிறது என்று சொன்னால், வெள்ளத்தோளில் இல்லை அழகு, எடுப்பான மூக்கில் இல்லை அழகு, அழகு என்பது பெண்களுடைய அறிவில் இருக்கிறது, அழகு என்பது பெண்களுடைய திறமையில் இருக்கிறது, அழகு என்பது பெண்களுடைய அடக்கத்தில் இருக்கிறது, அழகு என்பது பெண்களுடைய உற்சாகத்தில் ஊக்கத்தில் நம்ம குடும்பத்திற்காக உழைக்கின்ற உழைப்பில் அத்தனையிலும் பெண்களின் அழகு மிளிர்ந்திருக்கிறது. ஆகவே உங்கள் வீட்டு நயன்தாராக்களையும் நீங்கள் வந்து ஊக்குவியுங்கள், ஒவ்வொருவரும் லேடி சூப்பர் ஸ்டாராக மலர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விட ஒரு படி மேலாகவே அவர்கள் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனா, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பதிவு. இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.